ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவு இல்லை என்று பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக காயத்ரி, அதாவது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் அது குறித்துதான் கடந்த 2 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சி உயர்நில கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் தலைமையில் கூடிய விவாதித்து கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட உயர்நிலைக்குழு உறுப்பினரை இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தின் முடிவுக்கு பிறகு இடைத்தேர்தல்கள் தேவையற்றவை எனவும் மக்களின் வரி பணத்தையும் நேரத்தையும் வீணடித்ததாகவும் அதனால்தான் சட்டமன்ற உறுப்பினர் காலமானதாலே கட்சி தாவிதாலேயோ சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்தல் நடத்த தேவையில்லை எனவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அங்கு பொது தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அதே கட்சியை சேர்ந்த ஒருவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு எனவும் அதைத் தொடர்ந்து இதையே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படிதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் தற்போது போட்டியிடப் போவதில்லை எனவும் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பதில்லை எனவும் உயர்நிலை குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.